The Madurai Lok Sabha constituency comprises the assembly segments of Melur, Madurai East, Madurai North, Madurai South, Madurai Central and Madurai West. Four of them are held by the DMK. Madurai constituency houses the famed Meenakshi Sundareshwara Temple, the landmark around which Madurai evolved. However, for the residents of this constituency, which forms the core city, problems are aplenty. மதுரையில் வளர்ச்சி திட்ட பணியும் இல்லை சார். எம்பி போன கடந்த தேர்தலில் 2019 மார்க்சிஸ்ட் வேட்பாளர் திமுக கூட்டணியில் சு வெங்கடேசன் தான் ஜெயிச்சார். கடந்த 5 வருஷமாக எந்த பகுதிக்குமே வரல. இந்த ஜெயந்திபுர பகுதிக்கெல்லாம் வந்து எந்த விதமான நலத்திட்ட பணிகளும் செய்யலை. மதுரையிலையும் எந்த விதமான நலத்திட்டங்களும் நடத்தலை. மதுரை பூராமே பார்த்தீங்கன்னா ரோடு பூரா தோண்டி போட்டு குடிநீர் குழாய் தோண்டி போடுறேன்னு சொல்லி ஒரு சரியான திட்டமிடல் இல்லாமல் வந்து மதுரை பூராமே தோண்டி போட்டாங்க. இதனால் வந்து மதுரை மக்கள் வந்து ரொம்ப இடையூறு அனுபவிச்சோம். சின்ன பிள்ளைகளுக்கு பூங்கா வசதி இல்லை, எல்லா பூங்காவுமே கொஞ்சம் டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தேன், அவங்களுக்கு நல்லா ஓரளவு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதேமாதிரி தொழிற்சாலையை பொறுத்தளவுக்கு எல்லா தொழிற்சாலையும் இப்போ முக்கால்வாசி மூடி தான் கிடக்கிற மணிக்கு எனக்கு தெரியுது. அதை கொஞ்சம் மேம்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். அது போக இந்த ஹாஸ்பிட்டல் வசதியை பார்த்திங்கன்னா வந்து ஜிஹெச்சு அது ஒன்று தான் இருக்குது. கொஞ்சம் மதுரை மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டம். The India Bloc has fielded sitting CPM MP S. Venkateshan to contest the 2024 Lok Sabha polls again from Madurai. DMK leader Udayanidhi Stalin has been actively campaigning for Venkateshan, who has questioned the inordinate delay in construction of the All India Institute of Medical Sciences in Madurai. Pitted against him is senior BJP leader Professor Rama Srinivasan, who expressed confidence in his win and blames the state government for the delay in construction of AIIMS. நல்லது, பிரகாசமாக இருக்குது. நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். பிஜேபி எம்பி தான் மதுரையில் இருக்க போகிறாரு. ஒரு தடவை வந்துட்டாருன்னா அடுத்தடுத்து பிஜேபிக்காரங்க தான் மதுரை எம்பியாக இருப்பாங்க. இன்னும் 50 வருஷத்துக்கு இதை எடுக்க முடியாது மதுரையில் பிஜேபிங்கிறது. சார், எய்ம்ஸ் என்ன சார், எய்ம்ஸ் என்ன தான் பண்ண முடியும்? வந்துடும் சார், கவலைப்படாங்க. 2026 வந்துடும். கட்டட வேலை நடந்துகிட்ருக்கு. மருத்துவ கல்லூரி ராம்நாடில் நடந்துகிட்ருக்கு. மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இடையில கொரோனானால இல்லை என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்னால மாநில அரசு நிலம் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணதுனால தான் டிலே. The AIADMK is also in the fray with Dr. P. Sarvanan as their candidate. A former MLA of the DMK, Sarvanan claims that he will win the contest with a large margin. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். இந்த தேர்தலில் அனைத்து ஜனநாயக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆமாம், 4 காரணத்திற்காக மக்கள் வாக்களிப்பார்கள். 1, கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகள். மதுரை, குறிப்பாக மதுரைக்கு 7000 கோடிக்கான திட்டங்களை தந்திருக்கிறது அம்மாவின் அரசு, ஐயா எடப்பாடியரன் ஆட்சி. இந்த 33 மாத ஆட்சியில் திமுக மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வேதனை. போலிங் ஃபார் ஆல் த 39 லோக்சபா சீட்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் 1 இன் புதுச்சேரி வில் பி ஹெல்ட் ஆன் April 19th இன் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ்.